வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ராசரியில் எப்படி மணி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து என்னெல்லாம் சேவிங் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்போ அதில் எப்படி மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குதே அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ப்ராடக்ட்ஸை வாங்காமல் உங்கள் லிஸ்ட்டில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்கான்றதை மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படி செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சம் அமௌண்ட்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் என்னென்னங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் எப்படி நம்ம ஆஃபர்ஸ் ஆட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ரிடீம் பண்ணணும், எப்படி நம்ம வந்து மணியை வந்து வித்ட்ரா பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். லிஸ்ட்டில் பார்க்குற நம்ம ஃபஸ்ட்டு க்ராசரி சேவிங் ஆப் வந்து ஐபாட்டா. ஐபோட்டாவில் நீங்கள் இப்போ ஹோம் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. க்ராசரி, க்ராசரி பிக்கப் அண்ட் டெலிவரி, ஆன்லைன் ஷாப்பிங், அந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ க்ராசரி செக்ஷனில் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையா ரீட்டைலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க யாரோலாம் டைப் வச்சுருக்காங்களோ அந்த ரீட்டைலர்ஸ் நேம்ஸ்லாம் இருக்கும். காஸ்கோ, வால்மார்ட், டார்கெட், ஆல்டி, மோஸ்ட்லி நம்ம ஷாப் பண்ணுற எல்லா ஸ்டோர்ஸோடையுமே அவங்க டைப் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காஸ்கோவில் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ காஸ்கோ ரீட்டைலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீம் சீஸுக்கு வந்து 50 cents ஆஃபர், அதுக்கப்புறம் வந்து நிறையா நீங்கள் வந்து சீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சீரியல்ஸு, சீரியல் பார்ஸு, அதுக்கப்புறம் இப்போ கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து மேக்ஸ்வெல் ஹவுஸ் காஃபி தான் வாங்குவோம். ஸோ இப்போது இதுக்கு வந்து $1.25 ஆஃபர் இருக்குது. ஸோ இப்போ நான் இது வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இதில் என்ன பண்ணணும்னு நம்ம இதில் போயிட்டு ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன், இப்போ ஆட் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆஃபர் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காஸ்கோவில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே கீழே ரிடீம்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிடீமை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷாப்பில் இப்போ வந்து ரிடீம் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம அதில் போயிட்டு நம்மளோட காஸ்கோ ஷாப்பை சூஸ் ஒரு இது வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து பிக்சர் வந்து ரிசீட் வந்து பிக்சர் எடுக்கணும். ரிசீட் பிக்சர் எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து $1.25 க்ரெடிட் ஆகிடும். ஸோ இது வந்து காஸ்கோ. காஸ்கோ இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஷாப் பண்ணுறீங்க, டார்கெட், ஆல்டி, மார்க்ஸு, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போயிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணி ரிடீம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹேண்ட் சோப் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா, ஸோ அதில் போயிட்டு மறுபடி ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ நீங்கள் ஆன்லைன் க்ராசரி பிக்கப் டெலிவரி போடுறீங்க அப்படின்னா இதில் க்ராசரி பிக்கப் அண்ட் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம வந்து இப்போ வால்மார்ட், ஜெயின்ட் ஈகிள் எல்லாமே வந்து பிக்கப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகார்ட், ஷிஃப்ட்டு, ஸோ அது எதில் வேணுனாலும் நீங்கள் போயிட்டு அதில் ஆஃபர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அது மூலமாக பர்ச்சேஸ் பண்ணி இதர் நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி லிங்க் இன்ஸ்டாகார்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் அவங்களதுல என்ன இருக்குன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இது வந்து ரீசெண்டாக இப்போ அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஐபோட்டா வழியாக போய் ஷாப் பண்ணிங்க அப்படின்னா 3% கேஷ்பேக், 1% கேஷ்பேக், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் அது வேரி ஆகும். இன்கேஸ் வந்து அது பிளாக் ஃப்ரைடே மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நியர்லி 10-15% கேஷ்பேக் கூட சம்டைம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசி பெனியில் 6% கேஷ்பேக் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து இதில் இருக்கே அப்படிங்கிறதுக்காக வாங்க போகிறது கிடையாது, நம்ம வாங்கும்போது இந்த ஆஃபர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ மினிமம் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு வித்ட்ரா ஏர்னிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா மினிமம் $20 உங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இது வந்து நான் ஒரு 4 வருஷமாக இந்த ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ 4 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா $869 நான் சேவ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் நம்ம நிறையா சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வித்ட்ரா ஏர்னிங்ஸில் போயிட்டு எதர் நீங்கள் வந்து பேபால் கொடுக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கார்ட்ஸாக நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் கொடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு லிங்க் பண்ணிச்சிட்டோம் இல்லை அப்படின்னா பேபால் மூலமாக நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் கேஷை. ஸோ நெக்ஸ்ட் சேவிங்ஸ் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெச் ரிவார்ட்ஸ். ஃபெச் ரிவார்ட்ஸில் வந்து நம்ம பர்டிகுலராக ஐபோட்டா மாதிரி எந்த ஆஃபர்ஸும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. எவ்ரி டைம் நீங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய ரெசிட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணால் போகிறோம். எவ்ரி டைம் நம்ம ஸ்கேன் பண்ணும்பொழுது 25 points ஆட் ஆகும். ப்ளஸ் அவங்க ஆஃபரில் அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்கள் ரெசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடக்ட் ஆகி அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சீரியோஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது $1 ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த பாப்சிக்கல் ஃப்ரூட் ட்விஸ்டர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ 100% பேக் இன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ $5 இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு $5 கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா $20 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மினிமம் $3 நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து அமேசான், டார்கெட், சிவிஎஸ், டங்கின் டோனட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஸ்டோரை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வெறும் கிஃப்ட் கார்டாக மட்டும்தான் நம்ம ரிடீம் பண்ண முடியும். நம்மளுடைய பேபால்க்கோ இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எங்க அப்படின்னா செக் அவுட் 51 காஸ்கோவில் வந்து கேஸோட ப்ரைஸ் வந்து மற்ற ஸ்டேஷனை விட கம்மியாக இருக்கும். பட் இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து நம்மளால கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இப்போ காஸ்கோ கேஸ் ஸ்டேஷனில் போட முடியல அப்படின்னா கேஸ் சேவிங்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் என்ன கேஸ் ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் ஸ்டேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கேஸ் போட்டுட்டு அந்த ரிசீட் வந்து இங்கே அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கேஷ்பேக் வரும். ஸோ இந்த செக் அவுட் 51 வந்து அதுக்கு தான் முக்கியமாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பும் வந்து மினிமம் $20 ஏர்ன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பேபால் இல்லைன்னா வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அடுத்த சேவிங்ஸ் ஆப் வந்து ஷாப். எல்லா ஸ்டோர்ஸும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணதில் நான் நோட்டீஸ் பண்ணது வந்து டார்கெட் அண்ட் வால்மார்ட்டில் வந்து பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இதில் அவைலபிளாக வரும். இதில் வந்து வாக் இன் ஸ்கேன் ரிசிப்ட் அப்படி சொல்லி மூணு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த கடைக்கு போகும்போதே வந்து உங்களுக்கு ஒரு 10 points கிரெடிட் ஆகும். நீங்கள் அந்த கடையில் இருக்கும்பொழுது அந்த ப்ராடக்டோட பார் கோடை ஸ்கேன் பண்ணால் சம் பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் எல்லாம் வெறும் நம்ம இப்போ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்குறீங்க இல்லை வந்து மென்ஸ் டியோட்ரண்ட், மென்ஸ் ஹேர் கேர், பாடி கேர் இல்லை வந்து நம்ம வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்குகிறோம், கிளாடு ட்ராஷ் பேக் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்பொழுது அதுக்கு வந்து இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் சம் பாயிண்ட்ஸ் நீங்கள் போன பிறகு இங்கே ரிவார்டு ஆப்ஷன்ஸ்னு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். இதுவும் ஃபெச் ரிவார்ட்ஸ் மாதிரி தான், நீங்கள் கிஃப்ட் கார்டை மட்டும்தான் ரீடீம் பண்ண முடியும். ரோஸ் கிஃப்ட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா 2500 கிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு $10. ஸோ இதில் போயிட்டு ரீடீம் கிக்ஸ்னு கொடுத்து நீங்கள் அந்த $10 கிஃப்ட் கார்டு வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் கேஷ்பேக் பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ரெண்டு இருக்குது, ராக்குட்டன் அண்ட் தென் டாப் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். நான் ராக்குட்டன் மட்டும் உங்களுக்கு போய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறேன். ஆன்லைனில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் மூலமாகவோ இல்லை நீங்கள் ஷாப்பில் ராக்குட்டன் வெப்சைட் போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த லிங்க் மூலமாக நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6% கேஷ்பேக். ஃபார் எக்ஸாம்பிள் மேசிஸ்க்கு வந்து 8% கேஷ்பேக். ஸோ இப்போ நான் மேசிஸில் போய் வாங்க போகிறேன் அப்படின்னா இதில் மேசிஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஷாப் நவுன் இருக்கு இல்லையா, ஸோ இது வழியாக போயிட்டு நான் இப்போ ஷாப் நவுன் கொடுத்தேன்னா நம்மளுடைய 8% கேஷ்பேக் ஆக்டிவேட்டர்னு வந்துடுது. ஸோ இது மூலமாக நம்ம போயிட்டு ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து 8% வந்து நம்மளுக்கு வந்து கேஷ்பேக் வரும். ஒரு ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஸ்டோர். இன்ஸ்டோரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டைனிங் ஏதாவது வெளில சாப்பிட போகிறீங்க அப்படின்னா எந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு லிங்க் இருக்குது இல்லையா, ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு அங்கே யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து 5% கேஷ்பேக் கிடைக்கும். ஆன்லைனில் ஷாப் பண்ணலை, இன்ஸ்டோரில் தான் போய் ஷாப் பண்ணுறீங்க, இதில் ஏதாவது ஒரு ஸ்டோரில் போய் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கிரெடிட் கார்டை வந்து இந்த இதில் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஷாப்பில் போய் ஷாப் பண்ணும்பொழுது நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அதுக்கு 2% ஆர் 1% எவ்வளோ கேஷ்பேக் ஆஃபர் அவைலபிளோ அந்த கேஷ்பேக் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். டாப் கேஷ்பேக்கும் சேம் சிமிலர் தான், நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் அதில் எவ்வளோ கேஷ்பேக்ஸ் அப்படியே சொல்லி அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அமேசான் டிவைஸஸ்க்கு 8% கேஷ்பேக், ஹோம் அண்ட் செக்யூரிட்டி டிவைஸஸ்க்கு 7% கேஷ்பேக்கு. இப்போது அமேசான் ப்ரைம் நீங்கள் சைனப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து $15 கேஷ்பேக் தராங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளான்ஸ் இந்த ஆஃபர்ஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ண முடியும்.
ஸோ இந்த சேவிங்ஸ் ஆப் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டோர் அண்டு ஆன்லைன் கேஷ்பேக்குக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு நம்ம சொன்ன உடனே ரெண்டு கொஷின்ஸ் எல்லாருக்குமே வரும். ஒன்று வந்து ரொம்ப லேசியாக இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆஃபர்ஸ் செக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு லேசினஸ் வரும். ஸோ நம்ம டெய்லியும் ஷாப் பண்ண போகிறதில்ல, வாரத்தில் ஒரு நாள் தான் க்ராசரி ஷாப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம க்ராசரி ஷாப் பண்ணுறதுக்கு முன்னால் ஜஸ்ட் ஒரு 5 minutes என்ன ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு ரிசிட் வந்து அப்லோட் பண்ணிட்டோன்னா நம்ம வாங்கியிருக்கோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு கிராஷ்பேக் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கும் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண போகிறதில்ல, எப்போயாவது தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னால் ஜஸ்ட் இந்த ராக்குட்டன் இல்லைனா டாப் கேஷ்பேக்கில் எதில் எந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இதெல்லாம் லெஜிட்டா, இதெல்லாம் வந்து அப்போ நம்ம வந்து நம்ம ரெசிப்டை ஸ்கேன் பண்ணுறோமே அதை வச்சு அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சில கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த எல்லா ஆப்புமே வந்து நான் ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ரெசிப்டை ஸ்கேன் பண்ணுறதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து மார்க்கெட் ரிசர்ச் ஸ்டடியோட டைப் வச்சுருப்பாங்க. அதாவது கன்சியூமர்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு டைப் இருக்கிறதுனால அது மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களே ஒழிய நம்மளோட இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. எல்லா சேவிங்ஸ் ஆப்புக்குமே வந்து சைன் ஆன் போனஸ் அப்படின்னு சொல்லி சில ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ எதுக்கெல்லாம் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கோ என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணலாம். இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து யூஎஸ்ல அவைலபிளாக இருக்குது. கனடாவில் வந்து செக் அவுட் 51 மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, மற்ற ஆப்ஸோட அவைலபிலிட்டி பற்றி எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் வேணும்னா ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மணி சேவிங் டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.